மோகி, எஞ்சிட்டியா? காஃபி குடிக்கிறியா? நைட் என்ன ஏமாத்துட்டல? டேய், நான் நேத்தே சொன்னேன்ல, சரியான டயர்டா. இன்னைக்கு டெஃபினட்டா உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒன் பண்ணு, இன்னைக்கு ஆபீஸ் போகுது. ஆபீஸ்க்கு லீவா? அவ்வளவுதான், உன்னை லீவ்லாம் போட முடியாது, சரியான வேலை இருக்கு. இப்படிலாம் என் எதிர்க்க பண்ணாத, அப்புறம் என்னன்னு தான் பொறுப்பு கிடையாது. அப்படியா? என்ன பண்ணுவ? டேய், வேற நினைப்பே இல்லையாடா உனக்கு. சரி, ஆமா, உன் ஸ்கிரிப்ட் என்னாச்சு, முடிச்சிட்டியா? இப்போதான் செகண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனா சில எமோஷன்ஸ் தான் தேவைப்படுது, நீ தான் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. இப்படியே பேசியே ஏமாத்தின, ஸ்டார்ட் பண்ணாத. இன்னைக்கு ஆபீஸ் இருக்கு, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தேன். கொன்றேன் உன்னை. முகி பாவம் இல்ல? முகி பாவமா? மதிதான் பாவம். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நீ கேட்டதெல்லாம் தரேன். எனக்கு எதுவும் கேட்கலையே, காதல் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன். கேட்காது, அப்போ உனக்கு எதுவும் கிடைக்காது. உனக்கு புரியல மதி, இந்த உலகத்துல பெரிய கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? கல்யாணம் தான். நமக்குள்ள இருக்கு பத்தியா, இது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப், ஒரு டிவைன் ஃபீலிங். கல்யாணம் செஞ்சுக்கோங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். செம்மையா உருட்டுறடா நீ. உனக்கு இன்னும் புரியுமா சொல்லுன்னா, வண்ணதா சொன்ன கவிதை ஞாபகம் வருது. இந்த பூனை இருக்குல்ல, அது பிராடும் போது தனக்கு பிடிச்சவனுக்காக நகத்தை உள்ளே எழுத்துக்கும். இது லவ். அதே பூனை நகத்தை வச்சு பிராண்டி பூரி அதை ரத்தம் வர அளவுக்கு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கல்யாணம். அது வந்து வேணாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோ. இந்த சினிமாக்காரங்களை நம்பவே கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. விட்டுடா, வேண்டாம் வேண்டாம். ஏன்டா இப்படி பண்ற? நல்லா தானே பண்ண, பிடிக்கலையா? இல்லைன்னா எப்படி பண்ணுன்னு சொல்லு, அடுத்த வாட்டி அப்படியே பண்ணிடலாம். அடிச்சு, அதை பத்தி பேசல. ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, மரியாதையா டிராப் பண்ணு. ஹலோ சார், ஆ சார், இப்போ டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்க சார், வந்துரு சார். ஆ ஓகே சார். டேய், வா வா, ஆபீஸ்ல டிராப் பண்ணு. நாளைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆகி விக்னேஷ் சிவன் நயன்தாராவை கரெக்ட் பண்ண மாதிரி நீ ஒரு பெரிய ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டினா, அப்ப நான் என்ன பண்றது? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்ப அந்த சுரேஷ்க்கு ஓகே சொல்லிடுவேன், நேத்து தான் ப்ரப்போஸ் பண்ணோம். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிடு. டேய், கலட்டி விடலாம் பிளான் பண்றியா நீ? அவ்வளவுதான் உனக்கு? நான் என்னைக்காச்சும் உன்னை லவ் பண்றேன் சொல்லிருக்கேன், ஏன் ஓவர் ஆக்ட் பண்ற? சரி சொல்லு, என்னைக்காச்சும் நான் உன்னை லவ் பண்ற சொல்லிருக்கனா? அப்படியா, அப்ப பிரேக்அப் பண்ணிக்கலாம். நீ பண்ணிக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கேளம்பு. கண்டிப்பாக மதி எனக்கு ஸ்பெஷல் தான், ஷீஸ் மை ஸ்வீட் ஹார்ட். ஆனால் சினிமா ஜெயிக்கிற வரைக்கும் நான் வேற எதை பற்றியும் யோசிக்க போகிறது இல்லை. நீயும் டீயும் போயா, இனிமேல் கடப்பா கொண்டா கேளு. போப்பா, அப்புறம் டீ குடிக்க வருவோம்ல, அப்பவா பார்த்துக்கிறேன் உன்ன. ஆலய மூஞ்சியம் பாரு, இவர் டீ சாப்பிட வராருன்னு தான் டீ கடை வச்சிருக்கோம், இல்லைன்னா டீ கடை இழுத்து மூடிடும் போட.
வா மொய்யி. நான் வா வா. அப்புறம் யாரா அவரு? காலங்கதான் தெரிச்சு ஓட்டிட்டு இருக்காரு. யாரு அவரா? அவரை தெரியல. யாரு? தெரிக்க விடலாமா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாருல, அந்த படத்தோட டைரக்டர் அவரா? நல்ல கலெக்ஷன் வச்சு, தெரிஞ்சிருந்தா பேசிக்கலாம்ல. படமாடாது, உக்காந்து பார்க்க முடியல, விட்டு படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கான். இவன்லாம் டைரக்டர்னா அப்புறம் பாரதிராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம் இவங்கெல்லாம் யாரா? யோயோ, நீ இப்படியே பேசிட்டு அப்புறம் நான் மட்டும் தான் உன் கடைக்கு டீ குடிக்க வரப்போறேன். போடா போடா, டீ கடை இல்லைனா டிஃபன் கடை வச்சுட்டு போவேன். போட்ட காசுக்கு மேலே ப்ரொடியூசர் காசு குத்தாலே அவன் டேரக்டர் தான். சினிமான்றது பிஸ்னஸ், அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஆர்ட். உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், விட்டு படம் எடுக்க. நான் எடுப்பியா? நான் ஏன் அதெல்லாம் எடுக்க போகிறேன்? எடுக்க மாட்டேன்ல. அப்புறம் என்ன மைத்துக்கு பேசுகிற? சரி, டென்ஷன் ஆகுத, டீயை போடு, டீயை போடு, தலை வலிக்குது. சரி சரி, நீ போய் உட்கார், டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன், குடி. ஏ மதி, காஃபி போடலாமாடி? இல்லைடி, நிறைய வேலை இருக்குது. மார்னிங்லேருந்து பார்த்துட்டே இருக்க, அதை யோசிச்சுட்டே இருக்க, முகி ஓகே சொல்லிட்டானா? இன்னும் இல்லை, இனிமே தான். எனக்கு ஏதோ நீ தப்பு பண்ணுறியோன்னு தோணுது. இதெல்லாம் சரியாக வருமானு யோசிச்சுக்க. பசங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிட்டா அதுக்கப்புறம் மதிக்க கூட மாட்டானுங்க. நீ வேற லிவ்இன்ல வேற இருக்க, ஸோ பி கேர்ஃபுல். கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் சேஃப்டி. அவன் ஏன் முகி? அவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீ உன் வேலையை பாரு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ரெண்டாவது ஒரு கதை பண்ணுறேன், நீ ரெடி பண்ணிட்டியா? ரெண்டாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். ஆ, முடிச்சோடனே ப்ரொடியூசர் போய் மீட் பண்ண வேண்டியதுதான். நம்மக்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, கோயம்புத்தூர் பார்ட்டி, மில்லு ஓனரு, நிறைய பைசா வச்சுருக்காரு. என்ன ஒன்று, லேடிஸ் வீக்கு, அவரை வேணா போய் பார்க்கலாமா? நான் டைரக்டருக்கு மட்டும் சினிமா தெரிஞ்சா போதாது, ப்ரொடியூசருக்கும் சினிமா தெரியணும், இல்லாட்டி நம்ம தலை தான் உள்ளோம். அப்படியா சொல்கிற? தம்பி இந்தா, முதல்ல டீ குடி. நான் ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், சும்மா பல்பிக்ஷன் லெவலுக்கு டெரராக இருக்கும். நம்ம டீ கல்லி ஒரு டிஸ்கஷனை போட்டுருவோமா? ஆ, என்ன ஃபோன் வருது பாரு. இந்தா, ஐயோ, ஹலோ. அம்மா, உங்ககிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன், சொல்ல முக்கலாம் வராது சொல்லிட்டு, ஏமா இப்படி பண்ணுற? அடி பின்னிட்டு வே உன்னை, நான் உன் அம்மாடா, சீக்கிரம் வா. அதனால தான்மா சொல்கிறேன். ஐயோ, சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வரேன். சரி சரி வா. அண்ணா, நான் கிளம்புறேண்ணா. அம்மா, நான் சொல்ல முக்கலாமா வந்திருக்காங்க? என்ன? இல்லைண்ணா, ஏன் வந்திருக்கான்னு தெரில, நான் போய் பார்த்து வந்துடுறேன். டீ சாப்பிட்டு போடா. இல்லைண்ணா, நீங்கள் சாப்பிடுங்க. சரி, சீக்கிரம் போய் என்னன்னு பாருப்போ, பார்த்துப்போ. மதி வரத்துக்குள்ளே எப்படியோ அம்மா பேசி அமைச்சிடணும், இல்லாட்டி பெரிய பஞ்சாயத்து இடம். என்னடா அது கோலம், தாடியும் மூஞ்சியும் சேவ் பண்ண கூட உனக்கு டைம் இல்லையா? மா, ஏமா சொல்லமா குழம்பா வந்த? கேட்குறான் பாரு கேள்வி, வந்ததும் வராததுமா. சரி, நீ இங்கே இரு, நான் வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ உள்ளே வரணும், ஓகேவா? என்ன பண்றான் இவன்? என்னடா அது, பாட்டிலு குடிக்கிறியா நீ? மா, இது ஜூஸ் பாட்டில்மா. அம்மாவை பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? இது பீர் பாட்டில்னு கூடவா எனக்கு தெரியாது. மா, இது உண்மையிலேயே ஜூஸ் பாட்டில் தாமா. டேய், எப்பத்துல இருந்துடா குடிக்கிற? மா, பீர்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி தாமா, சும்மா ஓவர் ஆக்ட் பண்ணத. இது ஜூஸ் பாட்டில் தாமா. போடா. பாரு, எல்லாத்தையும் மறைச்சியே, இத மறைச்சியா? சிகரெட்டு, தண்ணி, இன்னும் என்னெல்லாம் கெட்ட பழக்கம் வச்சிருக்கடா. மாமா, அதெல்லாம் இல்லம்மா. அம்மா உன்னை நல்லா வளர்க்கலையா? என்ன கன்றாவிடா இது? மாமாமா, அது என் படத்துல வேலை செய்யற ஆர்டிஸ்டோடதுமா, நேத்து ரிகர்சல் பண்ணும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடா ரிகர்சல்,
அப்படி என்னடா படம் பண்ற? மா இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரிஞ்சிரும். அதான் சொல்லாம கொள்ளாம வராதன்றது. ஏமா உனக்கு இதெல்லாம்? டேய் யாரா இவங்க இவ்வளவு அழகா இருக்காங்க? இன்னைக்கு செத்தடா முகினி. Anything but Kaya.